வணக்கம். விவேக் குக்கனுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறி பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ரிப்பன் சேவ் செய்ய போகிறோம். ரிப்பன் சேவ் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே தீபாவளி ஸ்வீட் ரெண்டு ரெசிபி நம்ம செஞ்சுருக்கிறோம். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ரிப்பன் சேவ் செய்ய ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களை காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பத்து கிராம் அளவு உள்ள நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றாம இப்போ நல்லா கலந்துருச்சு. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமையும் குழக்குழன்னு இல்லாமையும் ஒரு நடுநிலை பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பன் சேவ் மாவு ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் சேவ் செய்ய முற்கோளக்களை எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு ரெண்டு ஓட்டை உள்ள முறுக்கோளுக்கு தட்டை எடுத்துருக்கிறேன். நம்ம பிசைஞ்சு வச்ச சேவு மாவை முறுக்குழக்கில் முக்கால் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு கட் பண்ணி விடுங்க கையால். முறுக்கு பிழிஞ்ச மாதிரி பிழிஞ்சிடாதீங்க. முறுக்கு பிழிஞ்ச மாதிரி பிழிஞ்சிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தனித்தனியாக பிழிஞ்சு விடுங்க. நல்லா பரட்டி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஈக்குவலாக வேக பொரிச்சிடுங்க. பொன்னிறமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ரிப்பன் சேவை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரிப்பன் சேவை வரகிற தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.